முருகனின் அழகும் அருளும் மனசிஜ கோடி கோடி லாவண்யாய இரண்டு தடவை நமஸ்தே போட்ட மாதிரி இரண்டு தடவை கோட்டி போட்டிருக்கிறார். கோட்டியை கோட்டியால் பெருக்கினால் எவ்வளவு பெருசு, அதுதான் கோட்டி கோட்டி. மனசிஜ கோட்டி 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 மன்மதர்கள். மனசிஜன் என்பது மன்மதன் பெயர். மனசிலிருந்து ஜனித்தவன் மனசிஜன். காமம் மனசில் பிறப்பதுதானே. புராண ரீதியிலும் கதை இருக்கிறது. மகாவிஷ்ணுவின் புத்திரனே மன்மதன். ஆனாலும் ரொம்ப விசித்திரமாக காமனான அவன் மகாலட்சுமியிடம் பெருமாளின் காமத்தினால் அவளுடைய கர்ப்பத்திலிருந்து பிறந்தவன் இல்லை. விஷ்ணுவின் மனசிலிருந்தே அவர் மனசால் எண்ணின மாத்திரத்திலேயே அவன் உண்டாகிவிட்டான். இன்னொரு பிள்ளை பிரம்மாவும் நேரே தகப்பனாரான விஷ்ணுவின் நாபியிலிருந்தே உண்டானவர். இப்படி எல்லாமே சுவாமி வேடிக்கை விசித்திரமாக பண்ணுகிறார். அழகுக்கு பெயர் எடுத்தவன் மன்மதன். மன்மதன்னு எண்ணம் என்றுதான் பரிகாசம் பண்ணுகிறோம். அப்படிப்பட்ட மன்மதர்கள் கோட்டி கோட்டி பேரின் அழகு சேர்ந்தால் எவ்வளவு அழகாய் இருக்குமோ அத்தனை அழகானவர் சுப்பிரமணியர். மனசிஜ கோட்டி கோட்டி லாவண்யர். கிருஷ்ண பரமாத்மாவை பற்றி பாகவதத்தில் சாக்ஷாத் மன்மத மன்மதஹ என்று சொல்லியிருக்கிறது. மன்மதனுக்கும் மன்மதனாக இருக்கப்பட்ட அப்பேற்பட்ட சௌந்தர்யவான் என்று அர்த்தம். அவர் மன்மதனையே படைத்தவர். அவருடைய மனசுக்குள்ளே இருந்துதான் அவன் சிருஷ்டியானது. மன்மதனுக்கும் மூலமானவர் மன்மத மன்மதனாக இருப்பதில் ஆச்சரியமில்லை. கிருஷ்ணனாக அவர் வந்தபோதும் மன்மதனேதான் அவருடைய பிள்ளையான பிரத்யும்னனாக வந்து தனக்கு அவரே மூல புருஷர் என்று காட்டியிருக்கிறான். சுப்பிரமணியர் கோட்டி கோட்டி மன்மத லாவண்யராக இருப்பதுதான் ஆச்சரியம். இவர் யார்? பரமேஸ்வரனின் புத்திரர். அந்த பரமேஸ்வரனோ மன்மதனை அப்படியே பஸ்மம் பண்ணினவர். எந்த நேத்ராக்னியினாலே அவர் மன்மதனை பொசுக்கினாரோ அதே நேத்ராக்னியிலிருந்து உண்டானவர் சுப்பிரமணியர். காமத்திலே பிறக்காமல் ஞானத்திலே பிறந்தவர். ஞானமே லோகத்தை ரட்சிக்க வேண்டும் என்று கருணாமூர்த்தியாக ஆன ஸ்வரூபம் என்று தத்வார்த்தம். தத்வார்த்தம் இருக்கட்டும், நான் வேடிக்கையாக சொல்ல வந்தேன். மன்மதனை தகனம் பண்ணினவரின் பிள்ளை கோட்டி கோட்டி மன்மதனாக இருக்கிறார். குமாரன் என்பது அவருக்கு ஒரு விசேஷ பெயரல்லவா? தெற்கே எப்படி பிள்ளை என்றாலே பார்வதி பரமேஸ்வரர்களின் மூத்த பிள்ளைதான் என்று வைத்து பிள்ளையார் என்கிறோமோ, அப்படி வடக்கே இளைய பிள்ளையைத்தான் கொண்டாடி குமார் குமார் என்றே சொல்கிறார்கள். நாமும் கூட குமாரசுவாமி குமரன் என்றே சொல்கிறோம். இப்போது புருஷ பிரஜைகளில் பாதி பேருக்கு பேர் குமார்தான். குமார சப்தம் குறிப்பாக சுப்பிரமணியருக்கே உரியதாக இருக்கிறது. வால்மீகி ராமாயணத்தில் விஸ்வாமித்ரர் ராம லக்ஷ்மணர்களுக்கு சுப்பிரமணிய அவதார கதையை சொல்லி முடிக்கும் போது இந்த குமார சம்பவ கதையை கேட்டால் இன்னின்ன பலன் கிடைக்கும் என்று சொன்னதாக வருகிறது. ஆதிகவி வாக்கில் வந்த குமார சம்பவம் என்ற வார்த்தையையே காளிதாசர் தம்முடைய காவியத்துக்கு தலைப்பாக போட்டார். குமாரன் என்ற பெயர் விசேஷம் இருக்கட்டும். அதை எதற்கு சொல்ல வந்தேன் என்றால், அதற்கு பிள்ளை என்ற அர்த்தத்தோடு மன்மத சம்பந்தமாக இன்னொரு அர்த்தமும் சொல்வதுண்டு. மன்மதனுக்கு மாறன் என்றும் ஒரு பெயர் உண்டல்லவா? மாறனுக்கு வெட்கத்தை உண்டாக்குகிறவன், அதாவது மாறனை பழிக்கும் மகா அழகன்தான் குமாரன். குத்சித மாறக குமாரஹ. குமாரன் என்றாலே மன்மத மன்மதன், மனசிஜ கோட்டி கோட்டி லாவண்யன் என்ற அர்த்தம் ஏற்பட்டு விடுகிறது. தமிழ் தேசத்துக்கு அவர் ரொம்ப பிரியம். தமிழ் தெய்வம் என்றே சொல்கிறோம். தமிழில் வைதாரையும் வாழ வைப்பவர் என்கிறோம். இந்த பாஷையில் அவருக்கென்று அருமையாக ஒரு பெயர் சூட்டியிருக்கிறோம், முருகன். முருகு என்றாலே அழகு என்றுதான் சொல்கிறார்கள். காமன் எரிந்து போன அப்புறம் அவனுடைய கரும்பு வில்லையும் புஷ்ப பானத்தையும் அம்பாளே எடுத்துக்கொண்டு காமேஸ்வரி ஆனாள்.
அதனால்தான் சுப்பிரமணிய அவதாரம் ஏற்பட்டது. அவளுக்கு பேரே சுந்தரி, திரிபுர சுந்தரி. அவளுடைய பிள்ளை தாயை போல பிள்ளை என்றபடி லாவண்ய மூர்த்தியாகத்தானே இருப்பார். மனசிச்ச கோட்டி கோட்டி லாவண்யாய, தீன சரண்யாய. அழகு இருந்தால் போதுமா, நமக்கு வேண்டியது அருள். சுவாமி அழகு வடிவமாக இருக்கிறார் என்றால் அந்த அழகே அருள் வடிவம்தான், காருண்யம்தான் லாவண்யம். இரண்டும் வேறே வேறே இல்லை. சுப்பிரமணிய சுவாமி தீன ஜனங்களுக்கெல்லாம் புகலிடமாக இருப்பவர். தீன சரண்யர் எளியவர்கள், கஷ்டப்படுகிறவர்கள், பயப்படுகிறவர்கள், தரித்திரர்கள் எல்லாரும் தீனர்கள் என்ற வார்த்தைக்குள் வந்து விடுவார்கள். இவர்களுக்கெல்லாம் துக்க நிவர்த்தி தரும் புகழாக அவர் இருக்கிறார், தீன சரண்யர்.